ஹாய் வெல்கம் டு ப்ரெஷி ஸ்டடி கார்னர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இரண்டாம் பருவம் இயல் ஒன்றில் கற்கண்டு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற இன எழுத்துக்கள் அதான் பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு சில எழுத்துக்களுக்கிடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை இருக்குது இப்படி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் அப்படின்னு பேராம் மெய் எழுத்துக்களில் இருக்கிற இன எழுத்துக்கள்லாம் என்னன்னு முதல்ல பார்ப்போம் மெய் எழுத்துக்களை வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூணு வகையாக பிரித்தோன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதில் வள்ளின மெய்யெழுத்துக்கள்னால் என்னென்ன கசட தபரை அப்படின்னு ஆறு எழுத்துக்கள் வருது அதே போல் மெல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை ஆறு இருக்குது அதெல்லாம் என்ன ஏங்க என்ன நம்மனை ஸோ இந்த ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின மெய்யெழுத்துக்களும் இணை எழுத்துக்களாக இருக்குமா அதாவது இக்குக்கு இங்கு இச்சுக்கு இஞ்சி இட்டுக்கு இன்னு இத்துக்கு இந்து இப்புக்கு இம்மு இருக்கு இன்னு அப்படின்னு சரி சொற்களில் இந்த எழுத்துக்கள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு மெல்லின மெய்யெழுத்து தான் முதல்ல வரும் அதை தொடர்ந்து வல்லின மெய்யெழுத்து வருமா இப்போ ஒரு சொல்லுன்னு பார்த்தோம்னா அதில் முதல்ல மெல்லின மெய் இருக்கும் அதுக்கு அடுத்து வல்லின மெய் எழுத்து வருமா எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாமா திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா சங்கு மஞ்சள் பந்து வண்டு பம்பரம் கன்று சரி ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின மெய்யெழுத்துக்கள் இணையெழுத்துக்கள்னு சொல்லுமா அப்போ அந்த இடை இணை எழுத்துக்கள் ஆறு இருக்குல்ல எறல வழல இந்த ஆறும் ஒரே இனமாகும் மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இணையெழுத்துக்கள் இருக்கு உயிரெழுத்துல குரலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இன எழுத்துக்களாக இருக்கும் ஆக்கு ஆ ஈக்கு ஈ ஊக்கு ஊ ஏக்கு ஏ ஓக்கு ஊ அப்போ ஐ அப்படின்னு ரெண்டு எழுத்து தனியாக இருக்குது அப்போ அந்த ரெண்டு எழுத்துக்கும் குரல் எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ இந்த எழுத்தை லாங்கை இழுத்து பாருங்களேன் ஐ அப்படின்னா ஈன்னு எழுத்துல முடியும் ஸோ ஐக்கு இணை எழுத்து எது அப்படின்னா அது ஈ அதே போல் ஔ இந்த சொல்ல ஒழித்து பாருங்களேன் ஔ இப்போ ஊன்னு முடியுது ஸோ ஊ தான் அவக்கான இணை எழுத்து சொற்களில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது ஆனால் அலபடையில் மட்டும் எழுத்தை தொடர்ந்து அதன் இனமான குரல் எழுத்து சேர்ந்து வருமா எடுத்துக்காட்டு பார்க்கலாமா ஓ ஓதல் இதில் பாருங்கள் ஓங்கிறது நெடில் எழுத்து அதுக்கு இனமான குரல் எழுத்து வந்திருக்கு தூவும் இதில் பாருங்கள் தூ அதாவது ஊ நெடல் ஊருக்கு பக்கத்தில் குரல் ஊருக்கு அடுத்து தழி தழியில் இழிங்கிறது நெடில் ஈ பக்கத்திலேயே குரல் ஈ சோ இந்த மாதிரி ஓ ஓதல் தூவும் தழி ஈ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து முதல்ல வரும் கூடவே இன எழுத்தான குரல் எழுத்து பக்கத்துல வருது இது அலபடைன்னு பேரு இப்படி அளபடையில மட்டுந்தான் நெடில் எழுத்தை தொடர்ந்து அதன் இனமாகிய குரல் எழுத்து சேர்ந்து வரும் தமிழ் எழுத்துல ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இன எழுத்தே கிடையாது தமிழ் எழுத்துக்கெல்லாம் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே எழுத்து இல்லை பிழையான சொற்களை திருத்தி எழுதுக பிழையான சொல் என்னென்னா தென்றல் தென்றலுக்கு இதில் மூணு சுழி நான் வந்திருக்கு பட் மூணு சுழினானா அதோடய எழுத்து என்னவா இருக்கணும் டா இருக்கணும் இன்னுக்கு இட்டு ஆனால் இங்கே ரா வந்திருக்கு அப்போது ராக்கு இனமான எழுத்து என்ன வல்லினத்துக்கான எழு மெல்லின எழுத்து இன் ரெண்டு சுழி இன் அடுத்து கண்டம் கண்டம்ல பாருங்க இன்னுங்கிறது ரெண்டு சுழியாக இருக்கு இது பக்கத்துல பெரிய ரகரம் தான் வரும் வரணும் ஆனா இங்க டா இருக்கு அப்போ டா வல்லினத்தோட இன எழுத்து என்ன மூணு சுழின்னா அப்போ மூணு சுழி இருக்கிற கண்டம் தான் சரியானது அடுத்து நன்றி நன்றியில் ரகரம் சின்ன ரா வராது ஏன்னா அது இடையினை எழுத்து அப்போ ரெண்டு நானா பெரிய ராகரம் அப்போது ரீனு வரணும் அப்போ நன்றிங்கிறது ரெண்டு சுடி நா பக்கத்தில் பெரிய ராகரம் வரணும் மண்டபம் மண்டபமில் ஈன்னு பாருங்கள் ரெண்டு சுழி நாவாக இருக்குது பக்கத்தில் டா இருக்குது டாகரம் வந்தால் மூணு சுழி நாவாக இருக்கணும் அப்போது இது மண்டபம் அதுதான் சரியான திருத்தமான சொல் ஒரு பாடல் கொடுத்து அதில் இருக்கிற இணையெழுத்து சொற்கள்லாம் எடுத்து எழுதுன்னு சொல்கிறாங்க அந்த பாட்டு என்னென்னு பார்க்கலாமா தங்க பாப்பா வந்தாளி சிங்க பொம்மை தந்தாளி பஞ்சு போன்ற கையாளி பண்டம் கொண்டு வந்தாளி பந்தல் முன்பு நின்றாளி கம்பம் சுற்றி வந்தாளி தென்றல் காற்றும் வந்ததி தெவிட்டா இன்பம் தந்ததி இதில் இருக்கிற இணையெழுத்துக்கள்லாம் என்னென்னு கேட்குறாங்க பார்க்கலாமா ஒவ்வொன்றா பார்ப்போம் தங்க பாப்பா இதில் தங்கம் இதில் இங்கு கா வந்திருக்கு சரிதான் அடுத்து பந்தாளி பாருங்களேன் இதுலேயும் இந்து தா வந்திருக்கு அடுத்த லைனில் சிங்க சிங்கத்துலேயும் இங்கு கானு வந்திருக்கு தந்தாளி இதுலேயும் இந்து தான்னு வந்திருக்கு அடுத்து பஞ்சு போன்ற நாலாவது லைனில் பண்டம் கொண்டு அடுத்து பந்தல் முன்பு நின்றாளி இந்த இதில் பந்தல் நின்றாளே கம்பம் சுற்றி வந்தாளி இதுல கம்பம் வந்தாளி தென்றல் காற்றும் வந்ததி இதில் தென்றல் வந்ததி தெவிட்டா இன்பம் தந்ததி இதில் தந்ததி இதெல்லாம் இணையெடுத்து இடம்பெற்றிருக்கிற சொற்கள் பல உள் தெரிக மெல்லினத்திற்கான எழுத்து இடம் பெறாத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்களேன் தம்பி மஞ்சள் வந்தான் கல்வி இதில் தம்பி இம்முக்கு இனமான பாவரிசை வந்திருக்கு மஞ்சள் இதுலையும் இஞ்சுக்கு இன எழுத்து சா வந்திருக்கு வந்தான் இதுலேயும் இந்துக்கு இன எழுத்து தா வந்திருக்கு கல்வி ஸோ கல்வியில்தான் இன எழுத்தே இல்லை இதில் முதல்ல மெல்லின எழுத்தே இல்லை ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் கல்வி தவறான சொல்லை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்க நண்டு வந்தான் வென்றான் வண்டு இதில் நண்டு சரியா இருக்குது வந்தான் இதுவும் சரியா இருக்குது வென்றான் வென்றான் பாருங்கள் இன்னுக்கு இனமான வள்ளின எழுத்தே இல்லை இன்னுங்கிறது மெல்லின எழுத்து இதுக்கு இனமான எழுத்து என்ன பெரியராக வரணும் பட் சின்னராக இருக்குது அதனால் இதுதான் தவறான சொல் சரி வண்டும் பார்த்தலாம் வண்டும் சரியாக இருக்குது ஸோ இதுக்கு சரியான பதில் என்ன பென்ட்ரான் தமிழ் எழுத்துக்களில் டேஷ் எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை தமிழ் எழுத்துக்கள் மட்டும் இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு பார்த்தோம் அதில் எந்த எழுத்துக்கு மட்டும் இனமொழி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பார்க்கலாமா ஓ நா ஐ இதுல அக் ஆயுத எழுத்து இதுக்கு மட்டும்தான் இனமொழி இல்லை ஐ என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது எழுத்தாகும் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம பார்த்தோம் ஐ அந்த சொல்லை அப்படியே உச்சரிச்சு பாருங்க ஐ ஈன முடியுது அப்போ குருள் தான் இதுக்கான சரியான பதில் ஐங்கிறது நெடல் எழுத்து அப்போ அதோட எழுத்து குருளாக இருக்கணும் அப்போது கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் தான் சரியான பதில் ஓ ஓதல் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓ ஓதல் என்பது ஆப்ஷன் பாருங்கள் மெல்லினம் வல்லினம் சொல்லினம் அளபடை இதுக்கு சரியான பதில் அலபடை அளபடையில் தான் நெடில் நெடில் எழுத்து பக்கத்தில் குரல் எழுத்து வரும் அப்படின்னு பார்த்தோம் நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குரல் எழுத்து இடம் பெறுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குரல் எழுத்து இடம் பெறுவது ஆப்ஷன் பாருங்கள் குற்றியல் உகரம் அவுகார குறுக்கம் அளபடை குற்றியல் இகரம் இதுக்கு சரியான பதில் என்ன அளபடை தான் நெடில் எழுத்தை தொடர்ந்து அதற்கு இனமான குரல் எழுத்து வரும் இணை எழுத்து இடம்பெறாத சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்க கொஞ்சம் ஒருவருக்கு சங்கம் சொந்தம் கொஞ்சம்ல இணையெழுத்து இருக்கு இஞ்சோ ஒருவருக்கு இதில் தான் இல்லை சங்கம் எங்கும் இக்கும் இருக்கு சொந்தம்ல இத்து இந்து இருக்கு அப்போது ஆப்ஷன் ஆ ஒருவர்க்கு தான் இணை எழுத்தே இடம் பெறவில்லை என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது இணையெழுத்தாகும் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் ஊ இப்போ அவுங்கிறது நெடில் எழுத்து அப்போது அதோட இணையெழுத்து குருளாக தான் இருக்கணும் அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆ இல்லைன்னா தான் பட் இதில் ஏதோ ஒன்று தான் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஔ அப்படிங்கிற சொல்ல ஒழிச்சு பாருங்க ஔன்னு சொன்னோம்னா அது முடிகிறது ஊன முடியும் ஸோ குரல் ஊதான் இதுக்கு சரியான பதில் தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்திற்கு டேஷ் இல்லை வரி வடிவம் வடிவம் மாத்திரை இன எழுத்து இதுக்கு சரியான பதில் என்ன இன எழுத்து நம்ம என்ன பார்த்தோம் தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லைன்னு பார்த்தோம் அப்போ இதுக்கு சரியான பதில் இன எழுத்து ஆயுத எழுத்துக்கு மாத்திரை என்னன்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா அரை மாத்திரை இருக்கு அளபடை சொல்லை தேர்ந்தெடுக்க கீழே கொடுத்துருக்கதில் எது அளபடை சொல் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் எஃகு பத்து இலா ஓவை இதில் சரியான பதில் என்ன இலா எப்படி லாங்கிறது ஒரு நெடில் எழுத்து எதில் முடியுது ஆன முடியுது அதோட இனமான குரல் எழுத்து ஆ இருக்குது பக்கத்திலேயே ஸோ இலா அது தான் சரியான பதில் அதுதான் அளபடை சொல் இலை இதில் ஐ என்னும் எழுத்திற்கான எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த இலையில் ஐங்கிற எழுத்து எங்கே வந்திருக்கு லைல தான் வந்திருக்கு இல் கூட்டல் ஐ தான் லை ஸோ இந்த ஐயோட எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஐயை ஒழித்து பாருங்க ஐ ஈன்னு முடியுது ஐங்கிறது நடு எழுத்து ஸோ அதோட எழுத்து ஒரு குரலாக தான் இருக்கணும் அதில் குரல் எழுத்து எது கொடுத்துருக்க ஆப்ஷனில் தான் சரியான பதில் ஐயோட எழுத்து ஈ பெண்டீர் இதில் வரப்பெற்றுள்ள இன எழுத்துக்கள் என்னென்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் இப்பு இன்னு இப்பு இரு இட்டு இட்டு இன்னுக்கு சரியான பதில் என்ன இட்டு இன்னு முதல்ல ஒரு வள்ளிணமை எடுத்து அதைத் தொடர்ந்து ஒரு மெல்லின எடுத்து வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா கொடுத்துருக்கல்ல பெண்டீரில் இன்னு டீர் இதில் இட்டு கூட்டல் இ ஸோ இட்டு இருக்கு இன்னு இட்டு இப்போ ஆப்ஷனில் இட்டு இன்னு இதுதான் சரியாக பொருந்தது வீடியோ பார்த்தீங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்